இது ஒரு பொதுவான ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருந்து, நீங்க எந்த இது பேசினாலும் அது வந்து ரஜினி சாரோட ஸ்டைல் வருதுன்றாங்களே, அது என்ன? நீங்க அதுக்காகவே அப்படி மாத்திட்டீங்களா, இல்ல ஸ்டேஜ் ஷோ பண்ணி பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறிடுச்சா? இல்ல, அது கூடவே பிறந்தது. அது கேமரா முன்னாடி தெரியல, ஜெனரலா பேசும்போது அது கூடவே பிறந்தது. எப்படின்னா, எனக்கும் அவருக்கும் ஒரே ராசி, ஒரே பிளட் குரூப், ஒரே ஹைட்டு, ஒரே பாடி மெஷர்மெண்ட்ஸ். அது மாதிரி நான் சின்ன வயசுல இருந்து நான் அவரே நினைச்சு, எனக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என் மனசுல பதிஞ்ச ஒரே முகம் அவர் தான். அவரை பற்றி பேசினாலே நான் ரொம்ப எமோஷனல் ஆவேன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அவர் எப்படி எவ்வளோ பிடிக்கும்லாம் நீங்கள் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு எனக்கு. ஸோ நான் அப்படியே நினச்சி நினச்சி கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தானே நினச்சிக்கிட்டான், கங்கா சந்திரமுகியாவே ஆயிட்டான்னு வரல. அந்த மாதிரி நான் அவரை நினச்சி நினச்சி சின்னதுலேருந்தே எனக்கு அது என்னோட மேனர்ஸில் இருந்தது. நான் நிறைய பேர் நினைப்பாங்க டெலிவிஷனில் ஸ்கூப் பண்ணும்போது, ஸ்டேஜ் பண்ணும்போது தான் அந்த மேனர்ஸ் இருந்துக்கோங்க. என்னோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நான் வேணால் காட்டுறேன். எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டைலாக தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ மேடைகள் ஏறியிருக்கீங்க, எவ்வளோ நாடு போயிருக்கீங்க. நீங்கள் வந்து நீங்களும் நடிக்கும் போது உங்களுக்கு அதிகமாக ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா, இல்லை ஒரு ஆக்டரை இமிட்டேட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அதிக அப்ரிசியேஷன் கிடைக்குதா? இல்லை, பேசிக்காக எங்கள் இங்கே என்னன்னாங்க, நான் வந்து என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக. ஆமாம், எனக்கு அதுதான் முதல்ல சம்பாத்தியம் கொடுத்தது. நான் நிறைய கல்யாண கச்சேரிகள், திருவிழா மேடைகள் எல்லாத்துலேயும் போய்ட்டு 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபாய்க்கெலாம் கச்சேரியில் மிமிக்ரி பண்ணிடுவேன். ஸோ நாம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பல விஷயத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகி அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம பழச மறந்த முடியாது இல்லையா. நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறதுக்கே இதுதான் காரணமாக இருக்கு. உனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு என்ன தெரியும், எனக்கு டான்ஸ் தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு இதுதான் தெரியும். ஸோ எனக்கு கிடைச்ச என்னுடைய ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் எனக்கு அது மாதிரி இமிட்டேஷன்லையோ ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுறதுலையோ எனக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ நான் எந்த கேரக்டர், எந்த ஊர் ஸ்லாங்கு, இப்போ ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கோ இல்லை ஒரு ஒரு மலையாளி கேரக்டர் நான் பண்ணணுன்னா கூட எனக்கு அந்த ஆக்சென்ட் எல்லாம் ஈஸியாக வரும். அது மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால. ஸோ அது என்னுடைய ப்ளஸ்ஸு தான் எப்பயுமே. ஸோ இப்போ நீங்கள் சிதம்பரமாக பார்க்கும்போது லைவாக இருக்கும் ஜீவாவுடைய கேரக்டருக்கும், பட் என்ன பண்ணுறது, ஜீவாவுக்குள்ளே தலைவர் எப்பயுமே இருப்பார். அது அதனால் அது மிக்ஸ் ஆக தான் செய்யும். ரஜினி சார் பார்த்துட்டு என்ன சொன்னார், ரொம்ப பார்த்துட்டு சி தலைவருக்கு வந்து நான் வந்து என் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது வந்து நான் இதை நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா நான் இன்றைக்கி கரெக்டாக ஷூட்டிங்கில் இருந்தேன். நம்ம என் பர்த்டேவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் இது பண்ணோம், அன்றைக்கி தான் ஷூட் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ஸோ கேக் கட்டிங்லாம் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணோம். அப்போ அதுக்கு மறுநாள் தலைவர் கால் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி விஷ் பண்ணாங்க, ஹாப்பி பர்த்டே ஜீவா, கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டேல்ல, இல்லை பரவாயில்ல தலைவா, நீங்கள் கூப்பிட்டதே ரொம்ப சந்தோஷம்னு. யா யா, இப்போ வந்து கலர்ஸ் தமிழில் ஒரு சீரியல் ஒன்று பண்ணுறேன். அது வந்து ஒரு காரைக்குடி பேக்ட்ராப்பில் பூர்ணிமா பாக்கிய மேடம்லாம் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணுறோம், எங்கள் வீட்டு மீனாட்சின்னு டைட்டில் தலைவா. அப்படியா, நைஸ் நைஸ் நைஸ், ஐ வில் ப்ரே ஃபார் யூ, ஐ வில் ப்ரே ஃபார் யூன்னு சொன்னாங்க. ஸோ டெஃபினெட்லி அவரோட ப்ரேயர்ஸும் எங்களுடைய இந்த வெற்றிக்கு இன்னொரு பக்கபலமாக இருக்குன்றதில் சந்தோஷம். ஆக்சுவலி வந்து இந்தியா கிளேட்ஸ் இதுக்கு வந்து பெரிய ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து இதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு இன்டர்வியூ இது மாதிரி வந்து இந்த எங்கள் வீட்டு மீனாட்சி அதை பற்றி வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதில் வந்து நீங்கள் உங்களோட பைட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷம். அவர் நடிக்கிறது வந்து நம்ம ஆள் ஜீவா, அதை சொல்லவே வேணாம். அவங்க எப்பயும் நம்மளை மாதிரி இருப்பாங்க, நம்மளை மாதிரி பேசுவாங்க, நம்மளை மாதிரி செய்வாங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராம் வந்து ஐ திங்க் வந்து அது ஒரு திங்கள் முதல் வெளிவரை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வருது. பார்த்து நம்ம குழந்தைய கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓகே.